ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னா சிங்கிங் மை சிஸ்டர் டவுன். இது யார் எழுதியிருக்கான்னா மார்கோ லனாகன். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட அவுட்லைன் பார்க்கலாம். இதில் வந்து இக்கின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா அவள் வந்து அவளுடைய ஹஸ்பண்டை வந்து கில் பண்ணியிருக்கா, அதனால் வந்து அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளாடி பார்க்கலாம். கேரக்டர்ஸ் இதில் எந்தெல்லாம் கேரக்டர்ஸ் வராங்கன்னா இக்கி, இக்கி தான் வந்து மெயின் கேரக்டர். நெக்ஸ்ட்டு நரேட்டர் வந்து யாருன்னா இக்கியுடைய பிரதர் தான் நரேட்டர். தென் மம்மா, மம்மா வந்து இக்கியுடைய மதர். நெக்ஸ்ட்டு ஃபெல்லி அண்ட் டேஷ் அப்படி ரெண்டு பேர் வராங்க. இவங்க ரெண்டு பேர் யாருன்னா நரேட்டருடைய ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒரு சீஃப் இருக்காங்க, அவங்க நேம் என்னன்னா பர்னாண்டா. கேரக்டர் லிஸ்ட்டும் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷனும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, சம்மாரி பார்க்கலாம். இக்கி, இக்கி வந்து இப்போ எங்கே நிற்கிறான்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி தான் ஆரம்பிக்கி, இக்கி வந்து எங்கே நிற்கிறான்னா ஒரு பேங்க், ரிவர், ஒரு பேங்க் ஆஃப் த ரிவர் வந்து சைடில் வந்து இக்கி வந்து நிற்கிறான். அவள் வந்து தனிமையாக நிற்கல, அவள் வந்து எதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கானா, எதை பிடிச்சி வச்சிட்ருக்கான்னா மெட்டல் ட்வைன். அவளுடைய ஷோல்டரில் வந்து மெட்டல் ட்வைன் வந்து அவள் வந்து பிடிச்சி வச்சிட்ருக்கான். அந்த ட்வைன், மெட்டல் ட்வைனே வந்து அவள் ஷோல்டரில் போட்டுட்டு அவள் வந்து சிரித்து சிரித்து என்ன செஞ்சிட்ருக்கா, அந்த பிளேஸை விட்டு அவள் மூவ் ஆகிட்டே இருக்கா. அவளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்னது கவனிக்கவே இல்லை. எனக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா எந்த இதில் அவங்க பார்க்குறாங்கன்னா இவ என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இக்கியை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த சீஃப் பர்னாண்டா இருக்கார்ல, இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இக்கி கிட்ட வந்து ஒரு பிளேஸை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. பிளேஸ்னால் ஒரு பிட்டை வந்து சீஃப் வந்து இக்கி கிட்ட வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இக்கிக்கு வந்து என்ன நடக்க போகுது, அவளோட சரௌண்டிங்ஸில் என்ன நடக்கு எதுவுமே இக்கி வந்து நோட்டீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் அவள் என்ன செய்கிறானா இக்கியும் வந்து அந்த பிட்டை வந்து ரீச் ஆகுறான். நெக்ஸ்ட் சீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவகிட்ட அந்த பிட்டில் வந்து நடக்க சொல்கிறாரு. ஸோ சீஃப் சொன்னதை இக்கி அக்செப்ட் பண்ணிவிட்டு இக்கி என்ன செய்கிறான் அந்த பிட்டில் வந்து அவ்வளோ வந்து நடக்கிறான். இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து எதை பற்றியும் அவன் என்ன செய்யலை, ஒரு திங்க் பண்ணலை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு ஆதர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அந்த பிட்டை போய் ஜாயின் ஆனதுமே, அந்த பிட்டில் போய் ரீச் ஆனதுமே வில்லேஜ் பீப்புள்ஸும் என்ன செய்வாங்க உன் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு சீஃப் வந்து இக்கி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இக்கி வந்து அந்த பிட்டில் வந்து நடந்துட்டுருக்கான். இப்போ வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இக்கியை பார்க்குறதுக்கு வந்து வராங்க. அவங்க எப்படி வராங்கன்னா என்ன கொண்டு வராங்கன்னா மேட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. பாய், பாய் கொண்டு வந்து கீழே விரித்து அதில் வந்து அந்த பீப்புள்ஸ், வில்லேஜ் பீப்புள்ஸ் உட்காந்து இக்கியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் இக்கிக்கு வந்து என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இக்கியை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இக்கி வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவள் என்ன செய்தால் நடந்துகிட்டே இருக்கிறான். நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேட்டர் வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா இக்கியுடைய கால் வந்து ஸ்டம்பிள் ஆகிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவள் வந்து விழ போகிறது மாதிரி இருக்கு. என்னாலும் அவள் என்ன பண்ணிக்கிறா, அவளால் முடிஞ்சளவு வந்து அவள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் அவள் வந்து பிட்டை ரீச் பண்ணிட்டா அண்ட் அவள் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டாக வந்து ஃபீல் ஆகிறா. பட் என்னாலுமே அவள் வந்து இந்த பேலன்ஸாக வந்து இருக்கிறா. மேபி அவளோட மைண்ட் தாட் வந்து என்னால் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட்டில் அவள் வந்து இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் இக்கியுடைய மம்மா வந்து அங்கே இருக்கிறாங்க, அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இக்கியுடைய பிரதரும் வந்து அழுகிறாங்க. அவருடைய பிரதர் யாரா, ஒன்று வந்து நரேட்டர், அவனும் வந்து என்ன பண்ணுறான், நரேட்டரும் வந்து அழுதுகிட்டு இருக்கான். தென் அவங்க வந்து சீஃபை வந்து ஒரு பெயின்ஃபுல் மேனரில் வந்து பார்க்குறாங்க. இக்கி அண்ட் மம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து நடக்கிறாங்க. அம்மா வந்து இக்கியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பிடிச்சி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இக்கிக்குள்ள பனிஷ்மெண்ட் கிடையாது, இது வந்து இக்கி ஃபேமிலிக்குள்ள பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. இந்த டைம் வந்து என்ன சீசனாக இருக்குது, சம்மர் சீசனாக இருக்குது. சம்மர் சீசனில் வந்து டாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து வார்ம் ஆகுமா. ஸோ இப்போ இக்கி வந்து அந்த வேலை வந்து நடக்கிற டைம் அவள் காலில் எல்லாம் வந்து டார் வந்து
ஒட்டி இருக்குது. இப்போ அவளோட காலில் வந்து ஆங்கிள் ஷூ போட்டிருக்கிறது மாதிரி அவளோட காலில் வந்து என்னது டார் ஒட்டிகிட்ருக்கான். அவள் வந்து காலை வந்து ஃபார்வேர்ட் ஃபார்வேர்ட் எடுத்து வச்சு அவன் நடக்க தான் செய்கிறாள். இன்னொன்னும் காலில் வந்து டார் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் நிப்பாட்டேதும் இல்லை, அவன் நடந்துட்டு தான் இருக்கான். லெக் ஃபுல்லாகவே வந்து டாராக இருக்குது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஷூ போட்டிருக்கிறது மாதிரி இருக்கான். இப்போ வந்து நரேட்டர் வந்து இக்கியை பற்றி வந்து சொல்கிறாங்க. இக்கி வந்து லைட் வெயிட் கேர்ள், தின் அண்ட் டால் கேர்ள். வந்து தின் அண்ட் டாலாக இருப்பாளாம். அவள் வந்து எதை பற்றியுமே இந்த பனிஷ்மெண்ட்டை பற்றியெல்லாம் அவன் என்ன பண்ணலையா, ஒரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டோரி கேட்குறதே உங்களுக்கு புரியாது எதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஸ்டோரி போயிட்டே இருக்குது. ஸோ இடையில தான் வரும் இந்த பனிஷ்மெண்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஃபெல்லி அண்ட் டேஷ் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா ஃபுட் அண்ட் ஐஸ் பாஸ்கெட் வந்து கொண்டு வராங்க. இப்போ அங்கே வந்து நிறைய வில்லேஜஸ் பீப்புள் இருக்காங்க, இல்லை அந்த பீப்புள்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து அவங்க வந்து ஃபுட் அண்ட் ஐஸ் பேஸ்கெட் வந்து கொண்டு வராங்க. மாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேஷ் கிட்ட வந்து ட்ரம் வந்து கொண்டு வர சொல்கிறாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம் வந்து கொண்டு வர சொல்கிறாங்க ப்ளே பண்ணுறதுக்காக. தென் இக்கி வந்து அவங்க வந்து அந்த டேஷ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரம்மை வந்து ப்ளே பண்ணுறான். நெக்ஸ்ட்டு இக்கி வந்து அந்த ட்ரம் சவுண்டு கேட்டதும் அவன் என்ன செய்கிறான்னா அவருடைய ஹிப்பை வந்து மூவ் பண்ணி அவட்ட வந்து டான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவளுடைய வாரிஸ் எல்லாம் வந்து ஃபர்கெட் பண்ணிவிட்டு அவன் வந்து என்ன செய்கிறான் இப்போ வந்து நல்லா வந்து ஸ்மைல் பண்ணுறான். மம்மா என்ன செய்கிறாங்கன்னா ஃபுட் எடுத்து அவளுக்கு வந்து ஃபுட் அண்டு ஐஸ் வந்து இக்கிக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஐஸ் எல்லாம் எடுத்து அவளுடைய உடம்பில் வந்து போடுறாங்க, அப்படியே ஹெட்டில் வந்து போடுறாங்க, ஏன்னா இக்கியை வந்து கூல் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவளுடைய மவுத்தில் ஃபுல்லாக வந்து ப்ரெட்டை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவளுக்கு பேச முடியாத அளவில் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ப்ரெட்டை வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இக்கி வந்து இப்போ என்ன பண்ண போகிறா, இப்போ இக்கி வந்து இறந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறான். நெக்ஸ்ட்டு மதர் என்ன பண்ணுறாங்கன்னா இக்கியை வந்து மதர் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா இக்கி வந்து ஒரு கென்யா பேர்டை வந்து ஃபீட் பண்ணுறது மாதிரி வந்து மதர் வந்து இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இக்கி வந்து என்ன எதிர்பார்த்துருக்கான்னா மாய் ஆண்டி வந்து வரணும் அப்படின்ட்டு. மாய் ஆண்டி யாருன்னா அவளுடைய ஹஸ்பண்டுடைய மதர். இந்த விஷயத்த வந்து இக்கி வந்து யார்கிட்ட சொல்கிறான், மாமா கிட்ட வந்து சொல்கிறான். இப்போ டேஷ் வந்து என்ன சொல்கிறான், அது வந்து யூஸ்லெஸ், அது வந்து திங்க் பண்ண வேண்டாம், அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்து அழுதுட்டுருக்குறாங்களா இருக்கும், அண்ட் கோஷி ஃபோஷி அவங்க வந்து அதை வந்து அழுதழுது அவங்க தொடச்சிட்ருக்குறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் சொல்கிறான். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அதில் வந்து ரீசன் இருக்குது, அதனால தான் வந்து யாரும் மா ஆன்ட்டி வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாமா திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னு அவளுக்கு ஃபுட் வந்து இக்கிக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இக்கி வந்து என்ன கேட்குறான்னா இது வந்து நான் இப்போது ஒரு ஃபீஸில் இருக்கேன்ல, என் கூட நீங்கள் யாராவது வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு இக்கி வந்து கேட்குறா. அப்போ மாமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபீஸில் வந்து எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாது, இது உன்னுடைய ஃபீஸ், நீ தான் வந்து எலோனாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெல்லி என்ன பண்ணுறான்னா இக்கிக்கு வந்து கிராப் கொடுக்குறான், சாப்பிட்றதுக்காக கிராப் கொடுக்குறான். இப்போ நரேட்டர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஃப்ளூட் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இக்கிக்கு வந்து ஃப்ளூட் சவுண்டே வந்து பிடிக்காது, அவள் வந்து ஃப்ளூட் சவுண்டை கேட்டாலே வந்து கோவத்தில் வந்து கத்துவா. பட் இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஹாப்பி அண்ட் இப்போ வந்து சர்ப்ரைஸாக இருக்கிறா. ஆஃப்டர் வந்து ஃப்ளூட்டுடைய ப்ளே முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுறான், ஹங்கராக இருக்கா. அண்ட் மம்மா வந்து நரேட்டருக்கும் வந்து நரேட்டருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் மாமா வந்து இக்கி கிட்டே கேட்குறாங்க நீ எப்படி வந்து கையில் வந்து ஆக்ஸ் எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இக்கி வந்து அந்த டைமில் என்ன ஆகுறான்னா ரொம்ப ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் அவளுடைய மூடு என்ன ஆகிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவள் என்ன பண்ணல, மாமா கிட்டே இந்த ரிப்ளைமே வந்து படலை. மாமா சொல்கிறாங்க நீ வந்து அந்த டைமில் வந்து கோவப்பட்டிருப்ப, அதனால தான் நீ வந்து ஆக்ஸை கையில் எடுத்திருக்க போல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இக்கி என்ன சொல்கிறான்னா இது வந்து ஒரு குட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறான். மம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இந்த ஃபெல்லி டேஷ் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து ஐஸ் பாஸ்கெட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இக்கி மேலே வந்து போடுறதுக்காக, அவளை வந்து கூல் பண்ணுறதுக்காக. இப்போது பீப்புள்ஸ் வந்தெல்லாம் என்ன நிறைய வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் சுற்றி இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கோசிப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒரு பாய் வந்து என்ன சொல்கிறான், அந்த பாய்க்கு வந்து நேமை வந்து மென்ஷன் பண்ணல, ஒன் பாய் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அந்த பாய் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து சீஃப் வந்து பார்த்துட்டாங்கன்னா அங்கே வந்து என்னது வேறு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து என்ன இருக்காது, ஃபுட் இருக்காது, பார்ட்டி இருக்காது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது அப்படின்னு வந்து அந்த பாய் வந்து சொல்கிறான். இப்போ வந்து இக்கியுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஃபீஸ்ட்டுக்காக வந்து இவ்வளோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்கன்னா பர்பிள் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீஃப் பக்கத்தில் வந்து அவங்க வந்து உட்காந்துருக்காங்களாம். உட்காந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது இக்கி வந்து ஸ்லோவாக என்ன ஆகிறா, அவள் வந்து உள்ளே வந்து போயிட்டே இருக்கிறான். அந்த டார்க் உள்ளாடியாக வந்து போயிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட்டு ஃபெல்லி வந்து இக்கி கிட்டே கேட்குறான், நீ வந்து இப்போ உனக்கு இப்போ வந்து ஹாட்டாக வந்து ஃபீல் ஆகுதா, ரொம்ப சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இக்கி கிட்டே வந்து ஃபெல்லி கேட்கான். நெக்ஸ்ட் இப்போ வந்து மிட் நைட் ஆயாச்சு. இக்கிக்கு வந்து அவளுடைய ஹேண்ட் என்ன செய்ய முடியலை, மூவ் பண்ண முடியலை. அவன் வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறா. இக்கி வந்து அம்மா கிட்டே கேட்குறா, இப்போ டார் வந்து என் மவுத் வர வந்துச்சு, என் நோஸில் வந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்போ மம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி நீ ஒரி பண்ணாத அண்ட் அதை பற்றி நீ வந்து என்ன பண்ணாத, திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவளுடைய ஹேண்ட் டார்க்கு வெளியில் தெரிகிற அந்த ஹேண்ட் பிளேஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் கியூப் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இக்கியை வந்து ஒரு பிடிச்சி கட்டி வச்சது மாதிரி இக்கியை வந்து என்ன பண்ணுறாலாம், ஃபீல் பண்ணுறாலாம். அவளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறது மாதிரி இக்கி வந்து இப்போ வந்து ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு மாமா என்ன செய்கிறாங்கன்னா இக்கிக்கு வந்து டீ அண்ட் ஹர்ப் வந்து இக்கிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டீ அண்ட் ஹர்ப் அம்மா வந்து கொடுக்குறாங்க. இக்கி என்ன சொல்கிறான்னா அவளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க, நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுறத வந்து சீஃப் பார்த்தான்னா இது வந்து அடுத்த ப்ராப்ளமாக வந்து வரும். ஸோ என்னை வந்து என்ன பண்ணாதீங்க, யாருமே வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து இக்கி வந்து சொல்கிறான். மம்மா வந்து ஃபெல்லி கிட்ட வந்து அவனுடைய காற்றுல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீஃப் கிட்டே இருக்கிற கன்னை வந்து ஸ்லோவாக எடு, மெதுவாக எடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இக்கி வந்து இதை வந்து கேட்குற, இக்கி என்ன சொல்கிறான்னா அப்படி எதுவும் பண்ணாதீங்க, இதை வந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அடுத்து நமக்கு தான் என்னது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இப்போ இக்கி இக்கியுடைய வந்து ஹெட்டும் வந்து பாதி ஹெட்டும் எங்கே போயாச்சு, டார் இன்சைடில் வந்து போயாச்சு. இக்கி என்ன பண்ணுறான்னா, இக்கியில் ஃபெல்லி வந்து என்ன பண்ணுறான்னா இக்கியுடைய ஹெட்டை பிடிச்சி வந்து ஷேக் பண்ணுறான். நரேட்டர் வந்து மம்மாவையும் இக்கியை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இக்கியுடைய ஃபேஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு க்ளவுட் மாதிரி இருக்குது, ஒரு மாஸ்க் போட்டது மாதிரி வந்து இக்கியுடைய ஃபேஸ் வந்துருக்கு. நரேட்டர் வந்து டேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி வந்து க்ரௌட் வரது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு டேட்க்கு வந்து இப்படி வந்து ஒரு ஃபீஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் வந்து என்ன ஆகலைன்னா இவ்வளோ வந்து க்ரௌட் கிடையாது அப்படின்னு. அப்போ டேஷ் வந்து என்ன சொல்கிறா, அது வந்து ஃபாதர் இல்லையா, அது வந்து ஓல்டு மேன், அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ ஆள் வரல, இது வந்து குட்டி கேர்ள் இல்லையா, அதனால தான் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. தென் இப்போ இக்கியுடைய ரெண்டு ஃபேமிலியுமே எங்கே தான் இருக்காங்க, இந்த பேங்க் ரிவருடைய பேங்கில் தான் இருக்காங்க. டேஷ் வந்து இக்கி கிட்டே கேட்குறேன், நான் வந்து உனக்கு கொஞ்சம் ஐஸ் கொடுக்கவா அப்படின்ட்டு. இப்போது இக்கியுடைய பாடி வந்து டார்னால் வந்து கவர் ஆகிடுச்சு. இக்கியுடைய ஆசை என்னன்னா மம்மா கூட வந்து பாட்டு பாடுறதுக்கு, சாங் பண்ணுறதுக்காக தான் ஆசை. ஸோ எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒரு சாங் வந்து பாடுறாங்க. இப்போ டார் வந்து இக்கியுடைய சின் வர வந்து கவர் ஆகிடுச்சு. இக்கி என்ன சொல்கிறேன்னா கார்லான்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர சொல்கிறான். ஸோ பாய்ஸ் என்ன செய்கிறாங்க, கார்லான்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. அந்த டைமில் வந்து அங்கே பாய்ஸ் வந்து யாரை நோட்டீஸ் பண்ணுறேன்னா மாயை வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். நம்ம நேரமே பார்த்தோம் இக்கி வந்து மாயை அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. இப்போது இந்த பாய்ஸ் வந்து மாயை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து அந்த மாயை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கார்லாண்ட் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாய் வந்து மாயை வந்து கூப்பிட்டுட்டு எங்கே கூட்டிகிட்டு வராங்க, இக்கி பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ மாய் அண்ட் இந்த பாய்ஸ் வந்து கார்லாண்ட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் கொஞ்சம் விமன் கூட வந்து இவங்க கூட வந்து வராங்க. அது வந்து ரொம்ப ஒரு கோல்டு டைமாக இருக்குது, ரொம்ப ஒரு கூலாக இருக்குது. அதில் ஒரு பாய் வந்து ஒரு ஃபீல் ஷிவரிங் ஆகி அவன் வந்து கீழே விழ போகிறான். அந்த டைம்ல ஏன்னா கார்லாண்டும் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லை குளிர் வேறு இருக்கு இல்லையா. அந்த டைமில் வந்து மா என்ன பண்ணுறாங்கன்னு அவனை வந்து ஹெல்ப் பண்ணி அவனை வந்து மெதுவாக பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வராங்க.
நெக்ஸ்ட் அவங்க வந்து நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வர டைமில் இவங்க கான்வர்சேஷன் என்னென்னா, மா இக்கி வந்து எப்படி வந்து ஆக்ஸை கையில் எடுத்தா அப்படின்ட்டு. அப்போது மாய் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஹாட் ஸ்ட்ராங் விமன், அதனால தான் அவன் வந்து எடுத்தா, ஒரு நல்ல தைரியமானவ, அதனால தான் அவன் வந்து ஆக்ஸை வந்து கையில் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாய் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து எதை நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா, பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கேம்ப் ஃபயர் வந்து போட்டு வந்து உட்காந்துருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க உட்காந்துருந்துட்டு இக்கியை பற்றி தான் அவங்க வந்து என்னது பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன் லேடி வந்து மாய்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இப்போ இக்கி வந்து உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா நீங்கள் வந்து இக்கி கூடயே வந்து உட்காந்துக்கோங்க. மாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஷேம் வந்து கொடுத்துட்டா அப்படின்னு வந்து அந்த லேடிக்கிட்ட வந்து யார் சொல்கிறா, மாய் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி அவங்க வந்து பிட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. மம்மா, டேஷ், ஃபெல் எல்லோரும் வந்து அவ்வளோ இக்கியை வந்து சுற்றி வந்து உட்காந்துருந்துட்டு அவங்க வந்து பாட்டு பாடிட்டுருக்குறாங்க. இக்கி வந்து இப்போ கம்ப்ளீட்லி வந்து கவர் ஆகிட்டான். மாய் வந்து என்ன செய்கிறாங்க, அழுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்றாங்க. இப்போ மாயும் வந்து என்ன செய்கிறாங்க, இக்கியை பார்த்ததும் வந்து அழுறாங்க. மாமா வந்து இக்கியை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. இப்போ இக்கியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரைட் மாதிரி வந்து இருக்குது. அந்த அளவு வந்து மாமா வந்து இக்கியை வந்து டெக்கரேட் பண்ணிட்டாங்க. ஒரு வெட்டிங் டேக்கு வந்து ரெடி ஆகுறது மாதிரி இக்கியை வந்து இப்போது வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து இக்கிக்கு வந்து பேசினோம்னா, என்ன இக்கியால் வந்து பேச முடியாது, டெக்கரேஷன் பண்ணியெல்லாம் முடிஞ்சிச்சு. மாமா என்ன சொல்கிறாங்க, இக்கி வந்து இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவளுக்கு இப்போ வந்து ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மாமா வந்து இக்கியை பற்றி வந்து இக்கிக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இக்கியுடைய காலத்தில் வந்து ஏதோ சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு அவளுடைய ஃபோர்ஹெட்ல வந்து என்ன பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. தென் டேஷும் அதே மாதிரி என்ன பண்ணுறான், அவளுடைய ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்ணுறான். தென் ஃபெல்லி வந்து இக்கிக்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து அழுறான். நெக்ஸ்ட்டு மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, க்ளோத் வந்து கொடுக்குறாங்க நரேட்டர்கிட்ட. கொடுத்துட்டு இக்கியுடைய ஐஸை வந்து துடைக்கிற சொல்கிறாங்க, வளரா போல. ஸோ அவளுடைய ஐஸை வந்து வைப் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இக்கி வந்து அவளுடைய பிரதர்கிட்ட வந்து குட் மியூசிக், ஃப்ளூட் எல்லாம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறான். ஸோ அவன் என்ன செய்கிறான், கண்டினியூஸாக வந்து ஃப்ளூட் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவனுக்கு வந்து இக்கிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இக்கி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து பேச வேணாம், எனக்கு வந்து கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இக்கி வந்து அம்மா கிட்ட சொல்கிற, பாட்டு பாடுறதுக்காக சொல்கிறா. ஸோ எல்லோரும் வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு கம்ஃபோர்ட் சாங், ஒரு ஸ்மூத் சாங், நம்மளை வந்து கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு சாங் தான் அது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ வந்து பாட்டு பாடுறாங்க. இப்போ வந்து இக்கியுடைய நோஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து இக்கியை வந்து பார்க்குறாங்க. இப்போ மாமாவாலேயும் மாயாலேயும் இக்கியுடைய ஐஸ் வந்து க்ளோஸ் ஆகுறது அவங்களால வந்து பார்க்க முடியலை. இப்போ இந்த இடத்துக்கு யார் வரானா, சீஃப் வந்து வராங்க. சீஃப் வந்து இக்கி வந்து இக்கியை வந்து பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்து ட்ரவுனிங் ஆகிறது வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு மாய் வந்து அதை பார்த்துட்டு அவங்க மாய் வந்து தலை சுற்றியை வந்து கீழே விழுறாங்க. நரேட்டர் வந்து என்ன செய்கிறாங்க, மாயை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நரேட்டரும் வந்து பாட்டு பாடுறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்து ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களால யாராலையுமே பார்க்க முடியாது. இதான் வந்து இக்கியுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வராங்க. வீட்டுக்கு வந்து எந்த வழியாக வராங்கன்னா, ஃபாரஸ்ட் வயாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அது வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது. ஸோ நரேட்டர் என்ன சொல்கிறேன்னா, ஐக்கி வந்து அங்கே வந்து எலோனாக இருக்கா அப்படின்ட்டு. தென் அவங்க என்ன செய்கிறாங்க, நடந்து டார்க்கில் வந்து எங்கே போகிறாங்க, வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இதை விட இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. இந்த ஒர்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒர்க்ஸுக்கு சம்மரி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.